வெல்கம் பேக் எவ்ரிவன் டு த பிரைட் வெல் சேனல். வீடியோ ஸ்போர்ட் வந்து ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, ரொம்ப மாதம் இல்லை ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி, திரும்பவும் இந்த சேனலை புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது நிறைய நானே சொல்லியிருக்கேன். சரி, திரும்பவும் இந்த சேனலை வந்து திரும்பவும் புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோஸ்லாம் நிறைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல ஐடியாஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சரி, அதுக்கு இந்த வீடியோவே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடாக்கான வீடியோ தான், பெருசாக ப்ரிப்ரேஷன்லாம் இல்லை. அப்படியே போகிற போக்கில் கண்டென்ட் என்ன வருதோ அதை பேசி அப்படியே வீடியோ பார்த்துட்டு போக போகிறோம். அப்படி என்னடா வீடியோ அப்படின்னு கேட்பீங்கன்னு தெரியும், டைட்டிலை பார்த்துட்டு வந்துருப்பீங்க. எதுவும் இல்லை, மீம் ரிவ்யூ தான். ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 மீம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் சோஷியல் மீடியாவிலேருந்து. அந்த மீமை பார்த்துட்டு நம்ம வந்து எப்படி இருக்குது அந்த மீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரிவ்யூ தரப்போகிறோம். அதுதான் வந்து இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போவோமா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நிறைய மீன் வச்சிருக்கேன், சரி ஒன்னா போவோம். எனக்கு கீழே நிறைய மாத்திரை காட்சி இது வாவனு தரேன். தட்டாங்கையை பல்லால நீ சொன்ன ஒத்த சொல்லால சூரியனையும் உடைப்பேண்டி கலட்ட எடுத்த கல்லால அப்படின்னு சொல்றாங்க. சூரியன் வந்து அப்படியே சைட்ல இருந்து எட்டி பாக்குற மாதிரி என்னன்னா சொல்றான் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து எட்டி பாக்குற மாதிரி ஒரு மீமே. இந்த மீம் ஓகே, கொஞ்சம் ஓகே, குட் மீம் தான். மீம் தான் லாஸ்டா இது ஒரு நைஸ் மீம் லாஸ்டா சொல்றேன், அதுக்கு ரீசன் இருக்கு. ஆக்சுவலி இந்த மீ தீமோட கான்செப்டே நான் வந்து எப்படி எடுத்தேன்னா வந்து இந்த லவ்வர்ஸ் இல்லைங்கடா நடுவில் வந்து கொஞ்சம் மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் வந்து பயங்கர ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குன்னா வேற மாதிரி ஒரு சென்ஸ்ல சொல்றேன், அதை அதுதான் பார்க்க போறோம். அதுல ஒரு மீம் தான், இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் லவ். குட் நைட் வாய்டி, ஷீ பாயெல்லாம் சொல்லாத, நீ அதை விட்டு பிரியிற மாதிரி இருக்கு. இது அர்த்தம் உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, இப்போ சொல்ல மாட்டாங்க, லாஸ்டாக சொல்லுவாங்க தெரியல போல. ஓகே, ரெண்டாவது இது வந்து நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இதை நீங்களும் வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மீம் வந்து பயங்கரமாக ரிலேட்டபிள், நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். சொல்கிற பாருங்க, உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நான் இருக்கேன், ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால். அவங்க இல்லை அவங்க அமைச்சிருக்காங்க இவங்க. ஓகே, ஐ ஆம் ஃபீலிங் லோன்லி, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருக்கு, ஷால் வி டாக். அவங்க ஐ ஆம் பிஸி, குட் நைட். நிறைய பேர் எனக்கே இதை பண்ணியிருக்காங்க, வந்து கதை கதையாக சொல்லுவாங்க, நம்ம கேட்போம் கேட்டு. சரி, நம்ம ஏதாவது ஒரு கதை கண்டென்ட் அப்படி எடுத்துட்டு போடணும்னு வச்சுக்கோங்களேன், குட் நைட்டு, இந்த சாப்பிட போகிறேன், தூங்க போகிறேன், வேறெல்லாம் சொல்லுவாங்க. ஐயா தோரை, ஐயா தோரை, இது சுயநல பூமி, ஐயா தோரை. ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், இது பயங்கரமாக ரிலேட்டபிள் மீன், நைஸ் ஒன். ஐயா தோரை, ஐயா தோரை, நீ சூழ்நில கைதி, ஐயா தோரை. சொன்னல இது அந்த அந்த பொண்ணை வச்சு போடுற மீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பிளானிங் ஃபார் ட்ரிப், த ஒன் கை ஹூ இஸ் கோயிங் டு ஸ்பாயில் த பிளானட் லாஸ்ட். ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய மெம்பர்ஸை வந்து நான் மீட் பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன பிளான் போட்டாலும் பயங்கரமாக ஸ்பாயில் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து பயங்கர ரிலேட்டபிளாக இருக்குது, குட் ஒன். இது வந்து ஒரு நார்மல் மீன், என்னன்னா செலக்டிங் சாரி ஃபார் மோர் தென் 2 hours. இந்த டிசைன் நல்லா இல்லை, வேற ஏதாவது கேளுங்க, சேல்ஸ்மேன் அக்கா விட்டுருக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சுச்சுவேஷன் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சைலண்ட்டாக தான் நான் சொல்ல முடியும், சைலண்ட்டாகவே சொல்கிறேன். இந்த சுச்சுவேஷன் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இப்படி தான் உஸ்டாக பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இது ஒரு ரிலேட்டபிள் மீம் தான். இந்த மீம் இந்த செகமெண்ட்டு எதை பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மீமை பார்த்துக்கலாம். அவங்க ஹாய், அவர் ஹாய், சென்னை போகலையா நீங்கள், ஐ எதுக்கு, இவர் தேட மாட்டாங்களா, யார் பாஸ், செஸ் போட்டி நடக்குதுல்ல, செஸ் போட்டி நடக்குதுல்ல, அங்கே ராணியை காணும்னா அவங்க மட்டும் சிரிக்கிறான். இதே மாதிரி ஒன்று ஒன்று இருக்குது, இதுக்கெல்லாம் நான் கமெண்ட்ஸே சொல்ல விரும்பலை, இதில் விரும்பலை நான்,
இன்னொன்று இதே மாதிரி ஒரு கண்டென்ட் இருந்துச்சு இருக்கு, அதை காமிச்சிட்டு இதுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் போடாமல் எடிட்டில் ஏதாவது ஒன்று போட்டு காட்டுற மாதிரி. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட்ட ஒன்று இருக்கு, கூவிடா. உனக்கு செஸ் விளையாட தெரியுமா? தெரியும், ஆனால் செஸ் விளையாடுறதை நிறுத்திட்டேன். ஷி ஏண்டா, ஏன்னா உன்னை தொட்டுட்டு என்னால் இன்னொரு குயினை தொட முடியாதான். சொல்லாம பறந்துருவேதான் வெரி குட் ஒன், பயங்கர ஃபன்னியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்து சிரிச்சிட்டேன். ஸோ இப்போ சும்மா வீடியோக்காக பார்த்து வந்து சிரிச்சு ஆர்டிஃபிஷியலாக நடிக்க விரும்பலை. நீங்களும் வந்து பார்க்காம டப்புன்னு பார்த்தா குபீர்னு ஒரு சிரிப்பு வரும், அப்படி சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம். அப்போ இந்த மீம்ஸில் வந்து இது ஒரு பெஸ்ட்டு ஒன்று, இதுக்கப்புறமும் ஒரு பெஸ்ட் இருக்குது இருக்க காட்டுறேன். லாஸ்ட் அதுதான், அந்த லாஸ்ட் மீமோடு இந்த வீடியோவை முடிகிறோம். முடிச்சுட்டு இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். லாஸ்ட்டு மீம்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, நியூலி மேரிட் காய் ரியல் லவ் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் சொன்னது எவன்டா, மேரிட் காய் கேட்குறாருல சொல்லாதீங்களா, சொன்னாலே இப்போ யாரும் கேட்க மாட்டாங்க வந்து சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வீம் பார்த்து ரொம்ப நேரம் சிரிச்சுன்னு இருந்தேன். பயங்கர ரிலேட்டபிளாக கேட்டுறாங்க, ஒன்று ரிலேட்டபிள்னு இல்லை. நான் குமார் அவசரப்பட்டிய நல்லா இருந்துச்சு கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இது மாதிரி இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மேபி கொஞ்சம் சொலப்பலாவோட இருந்திருக்கலாம், பட் ஆனால் இனிமேல் வர வீடியோஸ்லாம் அது சூப்பராக இருக்கும். ஏன்னா பயங்கரமாக கண்டென்ட்ஸ்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை தொடர்ந்து வர வீடியோஸ்க்கும் உங்கள் ஆதரவை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு நம்ம சேனலை வியூ பண்ணுற முக்கால்வாசி பேர் வந்து அன்சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லாச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதோட இன்னொரு சூப்பரான வீடியோவோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை. Thank you.